புதிதாக பெற்றோரான பலருக்கும் குழந்தைகளை பராமரிப்பது என்பது சவால் நிறைந்த ஒன்று என்றே கூற வேண்டும். அதிலும் தனி குடும்பத்தில் இருந்தால் அது இன்னும் கடினமாக ஒன்றாகத்தான் இருக்கும். குழந்தை பராமரிப்பு அவ்வளவு எளிதானது அல்ல. அதுவும் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய உணவுகள் என்று வரும்பொழுது பலருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் எழும். பொதுவாக குழந்தைகள் பிறந்ததும் 6 மாதம் வரை தாய்ப்பாலை தவிர எந்த ஒரு உணவையும் கொடுக்க வேண்டாம் என்று மருத்துவர் கூறுவார்கள். 6 மாதம் கழிந்தவுடன் குழந்தைகளுக்கு புதிய உணவுகளை அறிமுகப்படுத்த பல பெற்றோர்கள் மிகவும் ஆர்வமுடன் இருப்பார்கள். ஆனால் அனைத்து உணவுகளும் குழந்தைகளுக்கு கொடுத்துவிட முடியாது. குழந்தைகளுக்கு புதிய உணவுகளை அறிமுகப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது எந்த மாதிரியான உணவுகளை கொடுக்க வேண்டும், எதை கொடுக்கக்கூடாது என்பதை தெரிந்து பின்னர் கொடுக்க வேண்டும். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. 1 வயது ஆகாமல் எந்த உணவுகளையும் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது என சில உணவுகளை இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளது. மாட்டுப்பால். குழந்தைகளுக்கு முதல் பிறந்த நாள் வரை தாய்ப்பாலை தவறாமல் கொடுங்கள். ஏனெனில் 1 வயதிற்குட்பட்ட குழந்தையால் மாட்டுப்பாலில் உள்ள புரோட்டீன்கள் மற்றும் நொந்தி பொருட்கள் செரிமானம் செய்ய முடியாது, மற்றும் அதில் உள்ள கனிம சத்துக்கள் குழந்தையின் சிறுநீரகங்களில் பாதிப்பை உண்டாக்கும். வேர்க்கடலை. வேர்க்கடலை ஆரோக்கியமான மற்றும் புரோட்டீன் மற்றும் இதர ஊட்டச்சத்துக்கள் அதிகம் நிறைந்த உணவுப் பொருள். ஆனால் வேர்க்கடலை சிலருக்கு அலர்ஜியை உண்டாக்கக்கூடியது. எனவே வேர்க்கடலை குழந்தைகளுக்கு கொடுக்க நினைத்தால் 1 வயது ஆகாமல் கொடுக்காதீர்கள். கடல் உணவுகள். கடல் உணவுகளில் குறிப்பாக இறால், நண்டு போன்றவற்றை குழந்தைகளுக்கு அலர்ஜியை உண்டாக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு கடல் உணவுகளை கொடுக்க நினைத்தால் 1 வயதிற்கு மேல் கொடுங்கள். சில மீன்கள், டூனா, சுறா போன்றவற்றை மெர்க்குரி அதிகம் உள்ளது. மெர்க்குரி அதிகம் உள்ள எந்த உணவுகளும் குழந்தைகளுக்கு கொடுக்கவே கூடாது. அப்படி கடல் உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுப்பதாக இருந்தால் மருத்துவரிடம் கேட்டுக்கொண்டு பிறகு கொடுங்கள். முட்டையின் வெள்ளைக்கரு. முட்டையில் வெள்ளைக்கருவில் வைட்டமின்கள், புரோட்டீன் மற்றும் கனிம சத்துக்கள் முழுமையாக நிறைந்துள்ளது. இதை குழந்தைகளுக்கு மிதமான அளவில் கொடுக்கலாம். ஆனால் அலர்ஜி ஏதேனும் ஏற்படுவதை கவனித்தால் உடனே முட்டை கொடுப்பதை தவிர்த்திடுங்கள். சிட்ரஸ் பழங்கள். சிட்ரஸ் பழங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியமானதுதான். ஆனால் அதில் சிட்ரஸ் அமிலம் மிகவும் அதிகமாகவும் மற்றும் வைட்டமின் சி சத்துக்கள் உள்ளது. 1 வயதிற்கு முன் குழந்தைகளுக்கு சிட்ரஸ் பழங்களை சாப்பிட்டால் அது வயிற்று உப்பு சத்து உண்டாக்குவதோடு சில சமயங்களில் டைப்பர் பகுதிகளில் அரிப்புகளை உண்டாக்கும். எனவே சிட்ரஸ் பழங்களை மறந்தும் 1 வயதிற்கு முன் கொடுக்காதீர்கள். கோதுமை. கோதுமை உணவுகளை 7 அல்லது 8 மாதம் முழுமையாக நிறைவடைந்த பின்தான் கொடுக்க வேண்டும். அப்படியே கொடுத்தாலும் நன்கு கூலாக்கி கொடுக்க வேண்டும். அதற்கு முன் குழந்தைகளுக்கு கோதுமை உணவால் அலர்ஜி ஏதேனும் ஏற்படுகிறதா என்பதை சோதித்துக் கொள்ளுங்கள். சர்க்கரை. 1 வயது ஆகும் வரை உங்கள் குழந்தையின் டயட்டில் சர்க்கரை ஒரு பகுதியாக இருக்கக்கூடாது. இல்லாவிட்டால் அது பசியின்மை உண்டாக்குவதோடு டயட்டின் இடையூறை ஏற்படுத்தும். சர்க்கரை நல்ல சுவையை கொடுக்கக்கூடியது. அதோடு இது புற்றுநோயை உண்டாக்கக்கூடியவை. எனவே இதை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துவது தாமதப்படுத்துங்கள்.